ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, உசிலம்பட்டியில் ஒரு ஸ்கூலில் இருக்கோம். சுத்துப்பட்டில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற ஸ்கூலில் இருக்கிற பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, பேச்சு போட்டி, டான்ஸ் போட்டி, பாட்டு போட்டி, இந்த மாதிரி நிறையா வைக்கிறாங்க. அதில் யார் திறமையாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஏதோ ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதெல்லாம் கொடுக்கட்டும், நீ ஏன்டா இங்கே இருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, என் மயன் ரகுமான் பேச்சு போட்டியில் கலந்துருக்கிறான். சரி, அவன் எப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபேமிலியோடு கிளம்பி இங்கே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேச்சு போட்டி ஸ்டார்ட் ஆயிரும், வாங்க அதை போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே பார்த்தீங்கன்னா இவன் பேசுறது எங்களை வீடியோவும் எடுக்க விடல, பார்க்கவும் விடல. உள்ளே ஒரு சும்மா ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஒரு நாலு பேர் மட்டும் உட்காந்து பேச வச்சு பார்த்துட்டு பேர் மட்டும் எழுதிக்கிட்டாங்க. சரி, அவன் என்ன பேசினான், எப்படி பேசினான் அப்படின்றத இப்போ நான் அவனை பேச வச்சு அந்த வீடியோவை போடலாம் அப்படின்றீங்க. என்ன உள்ள என்ன பேசுனா பேசுகிறான் சொந்தளிங்க. இங்க வந்திருக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் என் முதற்கும் காலை வந்துட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்போ எதை பத்தி கூற வந்திருந்தா, கல்வி சேர்வதை பத்தி நான் இப்போ கூற வந்துள்ள. கல்வி மனித அடிப்படை உரிமையில் ஒன்று. அறிவியல் கல்வி, சமூக அறிவியல் கல்வி, அழகியல் கல்வி, ஆகிய மூன்றும் வாழ்க்கைக்கு அவசியமான ஒருவனுக்கு பெருமையும் புகழையும் தரக்கூடிய கல்வி செல்வம் என்று வேறு. கல்வி தொழிலுக்கு வழிகாட்டி இன்றைய உலகில் இன்றையமே ஒன்றாக தேர்வது யாதின் கல்வியாகும். கல்வி சிறப்பு திருவள்ளுவர் கண்ணுடைய என்பவர் கற்றோமுற்று புண்ணுடையார் கல்லாதவர் என்றார். மனிதனாக பெறுவது அறுதி அறுதியான கற்றுவிட்டால் கல்வி செலுத்தி பெற்றுக்கொள்வது சிறப்பு. கற்றவர்கள் சென்றடம்னா சிறப்பு என்று செல்வங்கள் இல்லை, சிறந்த செல்வம் கல்வி செல்வம் ஆகும். இத்தகைய உயர்ந்த செல்வத்தை பெற்றுக்கொள்ள எந்த செல்வத்தையும் இழக்கலாம், ஆனால் கல்வி செல்வத்தை மட்டும் அக்கார்ந்து கொண்டு இழக்கக்கூடாது. கல்வி செல்வம் நெருப்பினால் ஆகாது, வெள்ளத்தால் அழியாது, கல்வர்களால் திருநுமல. கல்வி மனிதன் சிறந்த ஒழுக்கமுள்ளனாக மாட்டேங்கிறது. கற்கை நின்றே கற்கை நின்றே பிச்சை பெண்ணும் கற்கை நின்று அவையார் கூறுகிறார். அதாவது எவ்வளவு கடினப்பட்டாலும் கல்வியை கற்றுவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். நல்லவே தீய என பிரித்து அறிந்து நடைபெறும் வழியில் கல்வி முக்கியமானதாகும். கல்வியால் தாண்டவர் என்று கூறும் அளவிற்கு எவரும் இல்லை. கல்வியால் பல்வேறுபட்ட நபர்கள் உயிரிழந்துள்ளனர். டாக்டர் ஏபிஜி அப்துல் கலாம், அம்பேத்கர், சுந்தர பிச்சை, கல்பனா சாவ்லா போன்ற பலர் கல்வியால் உயிரிழந்தவர்கள் ஆவார். இவர்கள் சிறு வயதில் இருந்த கல்வி மேல் கொண்ட ஆர்வலர்களை உயர்ந்த உலகம் கொண்டாட்டு மனிதர்களாக ஆக்கியது. சிறந்த கல்வி ஒரு மனிதனை உயிர் எடுத்து விட்டு செல்வதற்கு மூலம் அறிய முடிகிறது. இதுபோல் நாமும் கல்வியில் உயர வேண்டும் என்று கூறி இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.